வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் ஹவல்டார் வந்து இரண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் அவுட் டு அப்ளை எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இரண்டு வீடியோவும் நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோட கமெண்ட்ஸ் வந்து என்ன சார் ஏஜ் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ நான் போட்டுட்டேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுற இந்த வீடியோவும் போட்டேன். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரலோட கடைசி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுன்னா அந்த இரண்டு வீடியோட கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, சார் ஜாப் நேச்சர் சொல்லுங்கள், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, இந்த அவல்டார்னால் என்ன சார், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதுனா புதுசாக இருக்குது, எம்டிஎஸ்ஸை பற்றி யாரும் கேட்கல, எம்டிஎஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய டைம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்டிஎஸ் வந்து கால்பர் பண்ணுறது உண்டு. நிறைய போஸ்ட் ஆஃபீஸு இந்த சம்மந்தமான ஜாப் கூட எம்டிஎஸ்ஸில் வரும், ரைட்டா? ஸோ இப்போ வந்து அவல்டார்னால் என்ன சார், எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்குன்னு கேட்டதுனால சுருக்கமாக அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்க்கு நான் சொல்லிடுறேன். எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் லெவல் ஒனில் மேட்ரிக் 7th பே கமிஷனில் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ லெவல் ஒன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் கிடைக்கும். ஸோ மினிமம் வந்து 18,500 அது 18,000 வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம கைக்கு வர்றது அந்த அலோன்ஸ் அது இதுன்னு படிக்காசுலாம் வந்து சேர்த்தனம்னா ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஸோ இதே சேம் வந்து லெவல் ஒன் மேட்ரிக்ஸ் 7th பே கமிஷன் தான் அவல்டா இருக்கும். ஸோ அதுக்கும் அதே சம்பளம் தான், 18,000 முதல் 20,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு வந்து சம்பளம் வந்து கூட்டிகிட்டே போகும். இது சம்பளம். வேகன்சின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவல்டாருக்கு வந்து 3,603 கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து இதை விட இன்னும் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஒரு 4,000, 5,000 அந்த மாதிரி வரும். ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்துனா ஒரு 8,000க்கு மேற்பட்ட வேகன்சி வரும். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன வேகன்சிஸ் இருக்குன்னா எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, அவல்டாருக்கு இல்லை. இந்த அவல்டாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, விருப்பம் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். ஸோ அப்படி ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்போது நீங்கள் வந்து எங்கே அவல்டார் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அதாவது கர்நாடகாவில் அவல்டார் போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அவல்டார் போஸ்ட்டு இருக்குது. இப்போ மல்டி டாஸ்க்னா என்ன சார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ஆஃபீஸை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, க்ளீனிங் பண்ணுறது, எல்லாமே வந்து ஒரு எம்டிஎஸோட பொறுப்பு, ரைட்டா? ஸோ ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம், ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது எம்டிஎஸ்க்கு. சார் இந்த அவல்டார்னால் என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் இதுதான் ரிப்பீட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 8 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிகரான ஒரு பணி, நான் அது அந்த பணின்னு சொல்ல வரல, அதுக்கு நிகரான ஒரு பணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்ஸ்டபுள், போலீஸ் கான்ஸ்டபுள் ஒரு 8க்கு நிகரான ஒரு பணி தான் இந்த அவல்டார் பணி. ஸோ 18,000க்கு மேலே வந்து சம்பளம் கிடைக்கும். அதாவது எம்டிஎஸ்க்கான சம்பளம் தான். மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம தமிழகத்தில் இதுக்கான வேகன்சி இல்லை, பட் மற்ற ஸ்டேட்லையும் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க, அதாவது பாருங்கள் சிபிஐசி சிபிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் ஒரு பாதுகாவலர் பணின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாதுகாவலர் பணி, ஒரு 8க்கு நிகரான ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிகரான ஒரு பாதுகாவலர் பணி தான் இந்த அவல்டார். ஸோ இதுக்கு கம்பல்சரி வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. இப்போ எம்டிஎஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி நீட்டாக போயிட்டு வந்தாலும் அவல்டாருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிறீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி வந்து நமக்கு வந்து காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டு தான் நம்ம போனோம். ஸோ வந்து கேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு குர்கா வாட்ச்மேன் மாதிரி ஒரு கேப் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி யூனிஃபார்மில் வந்து போகணும், ரைட்டா? ஸோ போலீஸ் மாதிரி, போலீஸ்னு சொல்ல முடியாது, போலீஸ் மாதிரி அப்படி வேணால் சொல்லலாம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பாதுகாவலர், ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப் இது. ஸோ இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் இருக்கணும், எவ்வளோ தூரம் ஓடணும், சைக்கிள் எப்படி எவ்வளோ இதில் ஓடணும் அப்படின்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷனே கிளியராக கொடுத்துருக்காங்க. நானும் வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கெலாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.